கார்த்திக் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தேவை தென்றலா புயலா நீங்க வந்து முடிவெடுத்து கொள்ளுங்கள்னு சொல்லி ஒரு இது பண்ணி பேசியிருக்காரு. ஒரு படத்துல நீங்க வந்து ஒரு மாற்றான் என்ற ஒரு படத்துல நடிச்சேன், இல்ல வந்து வேற ஒரு காப்பான்ற ஒரு படத்துல நடிச்சேன், இந்த மாதிரி வந்து கடைக்குட்டி சிங்கத்துல வந்து நான் விவசாயியா நடிச்சேன், அதெல்லாம் வந்து சினிமால மட்டும்தான் ஆகுமே ஒழிய இது வந்து சுற்றுச்சூழலை வந்து காக்கக்கூடிய படம், நான் காசு வாங்காம நடிக்கிறேன், இது வந்து பெண் வன்கொடுமையை வந்து எதிர்க்கின்ற ஒரு படம், நான் காசு வாங்காம நடிக்கிறேன்னு அவங்க சொல்லிடுறாங்கன்னா, அப்படிப்பட்ட நடிகர்கள் யாராவது ஒன்று ரெண்டு பேர் இருந்தால் வெளியில் வந்து பேச சொல்லுங்க, அவங்களுக்கு வேணா பதில் சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட யாராவது போய் கேளுங்க, ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், தெரிவிக்காமலும் இருக்கலாம். சில பல அரை வேக்காடுகள் என்று சொல்லக்கூடிய சில பலர் அவர்கள் ஆதரிக்காமல் இருக்கலாம். தமிழ்நாட்டு மக்களை இந்தி படிக்க விடாம பண்ணிட்டு அவர்கள் குடும்பத்தினர் மட்டும் இந்தி படிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குஷ்பு அவர்கள் வந்து இதை ஆதரித்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கடவுள் மறுப்பு என்ற ஒரு ஒரு உண்மையான கோட்பாடு இருந்தால் ஒரு சர்ச் வாசல்லையோ ஒரு பள்ளிவாசல் வாசல்லையோ போய் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய தைரியம் எந்த திமுகவினருக்கோ எந்த தீக்காவினருக்கோ இருக்கா? வீரமணி அவருடைய பெயர் கெட்டுக்கொண்டு இருக்கிறது. வீரமணி இப்படி வந்து ஒரு பகல் கனவு கண்டு கொண்டிருந்தால் அவர் வந்து உடனடியாக அந்த பகல் கனவை கலைத்து விடலாம். வணக்கம் மேடம். வணக்கம். சமீபத்தில் இந்த சம்பந்தமாக நடிகர் சூர்யா, நடிகர் கார்த்தி, இன்னும் பல தரப்பட்ட அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாமே வந்து அந்த சட்டத்துக்கு எதிராக கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முற்றிலும் வந்து மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு துரோகம் மட்டுமே தான் செஞ்சிட்ருக்காரா? அவங்க போடுற பதிவுகளை பார்க்கும்போது அப்படி தானே தெரியுது. அதாவது இந்த இஐஏ பற்றி, இஐஏ வரைவு பற்றி முதல்ல கார்த்திக் வெளியில் வந்து பேச ஆரம்பித்தார், அடுத்தது வந்து சூர்யா பேசியிருக்காரு. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மோடி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வரக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் அது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்தியாவின் நன்மைக்காகவும் தான் இருக்கும். அந்த விதமான விஷயத்தில் ஒரு ஆன்டி மோடின்னு சொல்லி ஒரு குரூப்பு, அதுவும் முக்கியமாக தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் அதை வந்து தவிர்க்க வேண்டும், அதை வந்து தடை செய்ய வேண்டும், அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற மோட்டிவில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி, இஏஏ வரைவு வந்து கொண்டு வந்ததுக்கு வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு, கார்த்திக் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தேவை தென்றலா புயலா நீங்கள் வந்து முடிவெடுத்து கொள்ளுங்கள்னு சொல்லி ஒரு இது பண்ணி பேசியிருக்காரு. நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு படத்தில் வந்து விவசாயியாக நடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் விவசாயியை நினச்சி நீங்கள் வந்து இது வந்து சினிமாவுடைய வாழ்க்கை கிடையாது. ஒரு படத்தில் நீங்கள் வந்து ஒரு மாற்றான் என்ற ஒரு படத்தில் நடித்தேன், இல்லை வந்து வேற ஒரு காப்பான்ற ஒரு படத்தில் நடித்தேன், இந்த மாதிரி வந்து கடைக்குட்டி சிங்கத்தில் வந்து நான் விவசாயியாக நடித்தேன், அதெல்லாம் வந்து சினிமாவில் மட்டும்தான் ஆகுமே ஒழிய நிஜ வாழ்க்கையில் வந்து அரசியல் பொது வாழ்க்கையில் வந்து மக்களுக்கு நீங்கள் என்ன சேவை செய்ய போறீங்கன்னு பார்த்துட்டு நலன் சார்ந்த தேச நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வரக்கூடிய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு வெளியில் வாருங்கள். சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு ரெண்டு படத்தை நீங்கள் காசு வாங்காமல் எந்த படத்துலேயே அவங்க நடிக்கிறாங்கன்னா சொல்லுங்க, இது வந்து சுற்றுச்சூழலை வந்து காக்கக்கூடிய படம், நான் காசு வாங்காமல் நடிக்கிறேன், இது வந்து பெண் வன்கொடுமையை வந்து எதிர்க்கின்ற ஒரு படம், நான் காசு வாங்காமல் நடிக்கிறேன்னு அவங்க சொல்லிடுறாங்கன்னா, அப்படிப்பட்ட நடிகர்கள் யாராவது ஒன்று ரெண்டு பேர் இருந்தால் வெளியில் வந்து பேச சொல்லுங்க, அவங்களுக்கு வேணால் பதில் சொல்லலாம். இவர்களெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆளும் கட்சி ஆளும் அரசாங்கத்திற்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள். இவர்களுடைய கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இஏஏ வரைவு என்பதை பற்றி நீங்கள் எந்த கேள்வி வேணா கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லலாம். நடிகர் ரஜினிகாந்த் கூட இந்த இஏஏவை பற்றி குரல் கொடுக்கணும்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுப்பவர் இந்த இஏஏ கூட ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கலாம்ல? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்க சொல்லி மக்கள் எதிர்பார்த்தா பரவாயில்லை. அவரை வந்து குரல் கொடுக்கல, நீங்கள் ஏன் குரல் கொடுக்கலன்னு மற்ற அமைப்புகள், அதாவது அரசாங்கத்தின் திட்டத்தை எதிர்க்கக்கூடிய அமைப்புகள் வந்து அவர் கேள்வி கேட்கறது தவறு. அவர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசணும் அப்படின்னு நினச்சா பேசுவார். இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கந்தசஷ்டியை என்ன அந்த முருகனை பற்றி பேசும்பொழுது அவர் தன்னுடைய கருத்துக்களை அவர் தெரிவித்தார். அந்த கருத்துக்களை அவர் தெரிவிக்கும் பொழுது அது வந்து சமூகத்தில் வந்து ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணுமோ எனக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். ஆனால் அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கும் பொழுது அது அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான திட்டம், அந்த திட்டத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட யாராவது போய் கேளுங்க, ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், தெரிவிக்காமலும் இருக்கலாம். ஆனால் அரசாங்கத்தினால் வெளியிடப்படக்கூடிய திட்டங்கள் அதனுடைய வரைவு வெளியில் வந்திருக்கும் போது அந்த 83 பக்கமும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரும் வந்து அது வந்து எதுவுமே வந்து பிளாங்க் பண்ணி வைக்கல, அந்த 83 பக்கங்களும் பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அந்த ஆலோசனை நாட்களை வந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் ஏன் ஒரு தனிப்பட்ட நபருடைய கருத்தை மட்டும் எம்பசைஸ் பண்ணி கேட்கறீங்க? சமீபத்தில் மோடி அவர்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு, அதுக்கு உண்டான விளக்கங்களையும் கொடுத்துருக்காங்க. முழுவதுமாக
கல்வி வந்து நம்ம இன்னும் கொடுக்கவும் இல்லை, இன்னும் ஸ்டார்ட் பண்ணவும் இல்லை. அதுக்குள்ளே வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கல்விக் கொள்கை வந்து மாணவர்களுக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக எம்பி கனிமொழி அவர்கள் கூட வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே அந்த கல்விக் கொள்கை, அதாவது புதிய கல்விக் கொள்கை வந்து மாணவர்களுக்கு எதிரான ஒரு செயல் தானா அது? இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் அதை ஆதரித்திருக்கிறார்கள். அதாவது டீச்சர்ஸாக இருக்கட்டும், நிறைய டீச்சர்ஸ் ஆதரிச்சிருக்காங்க, அரசியல்வாதிகள் ஆதரிச்சிருக்கிறாங்க, அறிஞர்கள் ஆதரிச்சிருக்கிறாங்க, சில பல அரை வேக்காடுகள் என்று சொல்லக்கூடிய சில பலர் அவர்கள் ஆதரிக்காமல் இருக்கலாம். இப்போது ஒரு கனிமொழி என்பவர் ஒரு எம்பி பதவியில் இருக்கிறவர், ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த அரசியல் பாரம்பரியம் உள்ளவர். அவர் வந்து இதை வந்து முழுமையாக தெரிந்து கொண்டு அதனை பற்றிய கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஏனெனில் இப்போ இது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குஷ்பு அவர்கள் வந்து இதை ஆதரித்து சொல்லியிருக்கிறாங்க. பொதுப்படையாக பார்த்தீர்கள் என்றால் புதிய கல்விக் கொள்கை திட்டம் 2020 என்பது கண்டிப்பாக வரவேற்கத்தகுந்த விஷயம். அதில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கல்வி திட்டத்தை கல்வி முறை எளிதாக்கி இருக்கிறார்கள், கல்வி முறையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை விளக்கி இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத மக்கள் வந்து புரிந்து கொள்ள முடியாதவர்கள் மக்களை குழப்புவதற்காக இந்த வந்து திட்டம் வந்து தவறு என்று சொல்கிறாங்க. இதை முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க, பாரதிய ஜனதா அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்பது என்று ஒரு முடிவோடு இங்கே வந்து திமுகவும் அதை சார்ந்துள்ள திகா காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் சில பல அமைப்புகளும் இயற்கை ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த மனித உரிமை கழகங்கள்னு போன்றவங்களும் இவங்க எல்லாருமா ஒன்றா நின்றுக்கிட்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு நாட்டு நலன் சார்ந்த திட்டங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடைமுறையில் இப்போ இருக்கு. நீங்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது பிஜேபி கூட, அதாவது பிஜேபியோட அகேன்ஸ்ட் அதாவது எதிர்ப்பு சொன்ன போனால் காங்கிரஸ் கட்சி தான். அதில் காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளர் குஷ்பு அவர்கள் வந்து அந்த புதிய கல்விக் கொள்கையை ஆதரிச்சிருக்காங்க. அவங்க மனசாட்சியோட பேசியிருக்காங்கன்னு எடுத்துக்கோங்க. இல்லை அப்போ வந்து அவங்க பிஜேபியோட பக்கம் தாவறதா மாதிரி தானே தெரியுது. இல்லை, நீங்கள் பிஜேபியோட பக்கம் தாவறாங்கன்னு பேசுறத விட ஒரு நடுநிலைமையான ஒரு வந்து அவங்க வந்து ஒரு ரெண்டு குழந்தைகளுக்கு ஒரு தாயா இருக்கிறாங்க. அந்த கல்வி திட்டங்கள் வந்து ஒரு பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்த கல்வி திட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை கல்வி திட்டத்தில் பார்த்துக்கோங்க. 8 கிளாஸ்லேருந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து தொழில் சார்ந்த கல்வி கொடுக்கப்படுகிறது. எல்லாருமே 100 வாங்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. 100 வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்காது. அப்போ 8 கிளாஸ்லேருந்தே வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா தொழில் சார்ந்த கல்விகளை கொடுக்க வேண்டும் என்பது இந்த புதிய கல்வி திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் மீறி இன்னொரு விஷயம், எல்லா பட்டப்படிப்புலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஒரு ஆன்சிலரி எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சிலரிங்கிறது ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக இருந்திருக்கக்கூடிய பேப்பர், ஆனால் அவங்களோட சாய்ஸ் பிரகாரம் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆன்சிலரியா, அதாவது இன்னொரு சப்ஜெக்ட் அவன் எடுக்கிறது இப்போ எடுக்க என்ன எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் கூட அவன் எடுக்கலாம், அவனுக்கு வீண வாசிக்க தெரிஞ்ச அந்த கோர்ஸ் கூட அவன் எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை வந்து இது கொடுக்குது. ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் கற்றுக்கூடாதுன்னு இல்லை, மற்றவங்கள்லாம் இப்படி வரக்கூடாதுன்னு இல்லை, யார் வேண்டாம் எப்படி வேணால் அவங்கள்ட்ட இருக்கிற திறமையை வெளிக்கொண்டுடலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை வந்து இந்த இது கொடுக்குது, புதிய கல்விக் கொள்கை திட்டம் கொடுக்குது. இதை விட முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப நாளாக கல்வியாளர்கள் போராடி கொண்டிருக்கிற லேட்ரல் என்ட்ரி லேட்ரல் எக்ஸிட், எப்போ வேண்டாம் நீங்கள் உள்ள படிக்க ஆரம்பிக்கலாம், எப்போ வேணால் அந்த படிப்பை வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால குடும்ப சூழ்நிலையிலோ இல்லை பிற சூழ்நிலைகளாலோ மருத்துவத்தினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால தன் படிப்பை இழக்கக்கூடியவர்கள் திரும்ப ஆரம்பத்துலேருந்து போய் படிக்கணுன்ற அவசியம் இல்லாமல் இப்போ பட்டப்படிப்பு எடுத்திங்கன்னா ஒரு வருஷத்தில் முடிச்சுட்டு, அதாவது ஒரு வருஷம் மட்டும் படிக்க முடியுது, அந்த ஸ்டூடெண்ட்டினால் தன்னுடைய அடுத்த 2 வருட கல்வியை வந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா அவருக்கு ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுத்து வெளியில் அனுப்புறாங்க. ஸோ அந்த ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் வச்சு அவர் வந்து ஒரு 2 கழித்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலையினாலோ இல்லை மருத்துவ தேவைகள்னாலோ நிறுத்தப்பட்ட கல்வி திரும்ப தொடர முடியும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா திரும்ப அவர் ஃபஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ணணும்னு இல்லை, இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஈ கேன் ஜாயின் லேட்டரல் என்ட்ரி, 2 வருஷத்துக்கு அவர் சேர முடியும். இப்படிப்பட்ட பல வசதிகளை கொடுத்துருக்கு. அதாவது 4 வருடங்களாக ஆக்கியிருக்கக்கூடிய பட்டப்படிப்பில் எந்த சூழ்நிலையில் அவர்கள் வந்து படிப்பு ஏதோ ஒரு காரணத்தினால் நிறுத்தப்பட்டால் கூட அந்த வகையில் அவர்கள் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க படித்த படிப்புக்கு ஒரு சர்டிஃபிகேட் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறி போகக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை இந்திய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. இதையெல்லாம் புரிஞ்சுக்காம இது வந்து ஒரு தவறு அப்படின்னு சொல்லுறது வந்து அவங்க அந்த திட்டத்தை வந்து இன்னும் முழுசாக புரிஞ்சுக்கலன்றதான் வெளிக்காமிக்குது. மோடி அவர்கள் தமிழகத்துக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அங்கே ஆதரவுடைய எதிர்ப்பாளர்கள் அதிகமாக இருக்குது மோடி அவர்களுக்கு.
அப்போ மோடி அவர்கள் சொல்ற திட்டம் எல்லாமே தமிழகத்துக்கு எதிரானதான் அர்த்தம். அதாவது ஒரு விட்ட விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், இல்லை முத்தலாக் தடை சட்டமாக இருக்கட்டும், இல்லை வேற எந்த சட்டமாக இருந்தாலும், அது நாடு முழுக இந்தியா நாடு முழுவதுக்குமான சட்டமாகத்தான் மத்திய அரசாங்கமும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கொண்டு வந்து கொண்டுகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதுன்னு பேசுறதுல என்ன இருக்கு? இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவும் திகாவும் தன்னுடைய ஓட்டு வங்கிக்காக மக்களை வந்து எப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பண்ணினாங்க, இந்தி எதிர்ப்புன்னு ஒரு போராட்டத்தை பண்ணி தமிழ்நாட்டு மக்களை இந்தி படிக்க விடாமல் பண்ணிட்டு அவர்கள் குடும்பத்தினர் மட்டும் இந்தி படிச்சிருக்காங்க, அவர்கள் குடும்பத்தினருக்கு நடத்துகின்ற பள்ளிக்கூடத்தில் மட்டும் இந்தி வரைக்கும் இந்தி வந்து கற்றுக்கொண்டு கொடுத்துருக்கார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் என்றைக்குமே திமுக இருக்கிறது. இப்படிப்பட்ட இவர்கள் என்ன பண்ணுறாங்க, பிஜேபி எந்த விஷயத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கில் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அந்த மற்ற மத அமைப்புகளையோ இல்லை வந்து அந்த மதம் சார்ந்த சில கட்சிகளையோ அவர்கள் சேர்த்து கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு எல்லா வந்து ஸ்கீம்ஸையும் இவங்க எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி நீங்கள் ஸ்கீம்ஸை எதிர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தமிழ்நாடு எப்படி முன்னேறும்? அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமான சட்டத்தை தானே கொண்டு வரணும். இப்போ எந்த ஒரு சட்டமாக இந்த இஏஏவாக இருக்கட்டும், இஏ வந்து இந்தியா முழுக்கத உள்ள சட்டம், இந்தியா முழுவதற்குமான ஒரு சட்டம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம் சொல்றது எந்த வகையில் வந்து இது இவர்கள் நியாயப்படுத்த போடுகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஏன்னா இவர்கள் வந்து இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறுவது யார்கிட்ட கூறுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு கலக்கமான சூழ்நிலைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற காரணத்தினால இவங்க இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் வந்து தமிழகத்தில் மும்முனை போட்டியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதிமுக திமுக ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் உருவாகும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு பிம்பம் உருவாகக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. ஏன்னா எல்லாருமே வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய வரவை அரசியலில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ரஜினிகாந்த் அவர் வந்து வருவேன்னு அவரும் சொல்லிட்டாரு, அப்படி அவர் வந்து அரசியல் வரக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக அதனுடைய விளைவுகள் வந்து இந்த 2021 தேர்தலில் கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இது மும்முனை போட்டியாகத்தான் இருக்கும். இந்த மும்முனை போட்டி என்பது அது எப்படின்னா, அதனுடைய ரசிகர்களும் திரு ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களும் தமிழ்நாட்டின் வாக்காளர்களும் சேர்ந்து யார் அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு புதுசாக வச்சுருக்காங்க. எப்படின்னா ஆல்ரெடி இவங்க வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. ஏன்னா இந்த திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவர்கள் வந்து மதத்தையும் அதாவது மதம் சார்ந்த கட்சியும் பாஜகவை சொல்லிவிட்டு இவர்கள் தான் மதத்தை வைத்து அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்து மதம் இல்லை, இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பொறுப்பு, கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் தான் பொறுப்பு, ஏதோ வந்து இவங்க வந்து மதத்தை வைத்து கட்சிக்கு செய்து கொண்டு கட்சியை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக வந்து மதமே இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய தீகாவை கையில் போட்டுக்கிட்டு காங்கிரஸை வச்சு இவங்க ஒரு ஒரு கூட்டணி அமைக்கலாம். அந்த கூட்டணியும் அதிமுகவுடைய எதாருக்கு ஒரு கூட்டணியும் திரு ரஜினிகாந்த் அவருடைய வரவும் கண்டிப்பாக 2021 தேர்தலில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் தான் தமிழகம் இன்றைக்கு இருக்கிறது. சமீபத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு வீரமணி அவர்கள் வந்து 1971 நாங்கள் எப்படி வந்து ஆட்சி அமைச்சோமோ அதே மாதிரி 2021 திமுக கூட்டணி வெற்றி பெறும், அதாவது வந்து ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்து சொல்லியிருக்காரு. என்னென்னா கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினதுக்கு அப்புறம் வந்து நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறத ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. இந்து கடவுளை அவமானப்படுத்தினாலோ இல்லை அசிங்கப்படுத்தினாலோ திமுக ஜெயிக்குன்றது வந்து அவர் சொல்ல வர்றது, அதுதான் சொல்ல வர்றது. அதாவது திமுக வந்து திராவிடத்திலிருந்து திராவிட கட்சியிலிருந்து திமுக பிரிஞ்சு வரும்பொழுது திமுக சொன்ன அதே கருத்து தான் அவங்க திரும்ப சொல்கிறாங்க. ஆக மொத்த திமுக திக போன்ற கட்சிகள் வந்து கடவுள் மறுப்பு என்ற கொள்கையில் அவர்கள் இல்லை, இந்து கடவுள் எதிர்ப்பு என்ற கொள்கையில் மட்டும்தான் அவங்க இருக்காங்க. இவங்க கடவுள் மறுப்பு என்ற ஒரு ஒரு உண்மையான கோட்பாடு இருந்தால் ஒரு சர்ச்சு வாசல்லையோ ஒரு பள்ளிவாசல் வாசல்லையோ போய் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய தைரியம் எந்த திமுகவினருக்கோ எந்த திகாவினருக்கோ இருக்கா? திமுக கூட விடுங்க, திகாவினருக்கு எந்த இதே வந்து வீரமணிக்கு வந்து அந்த தைரியம் இருந்தால் ஒரு சர்ச்சு வாசல்லையோ ஒரு பள்ளிவாசல் வாசலையோ போய் கடவுளை தொழுகிறவர்களை வந்து தடுத்து நிறுத்த வேண்டியதுதானே? ஏன் வந்து இந்து மத கடவுளை தாக்கி கொண்டிருக்கிறார்? இவர்கள் இந்து மத கடவுளை தாக்கி கொண்டே இருக்க இருக்க இது ஒரு பெரிய எதிர்வலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, அதாவது 71 எதை நினைவுக்கூர்ந்து சொல்லியிருக்கா நல்லா தெரியும். எதுன்னு கேட்டிங்கன்னா ராமருக்கு வந்து ராமர் படத்திற்கு வந்து செருப்பு மாலை அணிவித்த நிகழ்ச்சியை வந்து நினைவு கூர்ந்து அதை நாங்கள் பண்ணினதுனால தான் நாங்கள் ஜெயிச்சோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால்
அதாவது வந்து சரித்திரம் திரும்பும் சொல்லுவாங்க, சரித்திரம் மாறுபட்டு கூட திரும்பும். இந்த இந்த அரசியலை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வரலாறு யாருக்கும் தெரியாது என்ற ஒரு சூழ்நிலை, இவர்கள் தாங்கள் சொல்வதுதான் வரலாறு என்று நினைத்து கொண்டு பேசுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. அந்த சோசியல் மீடியா மூலமாக இவர்கள் செய்கின்ற ஒரு ஒரு சிறு தவறுகள் கூட அங்கே வந்து மக்களிடம் சென்று அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் கிட்ட சென்று அடைய அடைய இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்துக்கள் மட்டும் வந்து திமுகக்கும் தீகாக்கும் எதிர்வலைகள் வரவில்லை, இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும், அதான் நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறை நம்பிக்கையாளர்கள் என்பது இறைவனை நம்பக்கூடிய கூட்டம், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஓரணியில் திரள்வார்கள். அப்பொழுது எதிரணியில் வந்து கண்டிப்பாக திமுகவுடைய தலைவரும் திகாவுடைய தலைவரும் மட்டும் நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்துக்களாகவும் இருக்காங்க, இஸ்லாமியர்களாகவும் இருக்க, கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறார்கள். யாருமே தங்களுடைய மதத்தை அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியத்தை யாரும் பொறுத்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை என்ற நிலைக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இவர்கள் செய்வது வந்து எப்படின்னா, ஒரு சீப்பான அரசியல் பண்ணி 71 நினைவு கூர்ந்து 2021 நாங்கள் வந்துருவோம் சொல்றது எப்படி இருக்குன்னா, 71 திக அரசியலுக்கு வரவில்லை, திகாவுடைய கேவலமான அந்த தந்திரத்தால் அந்த நேரத்தில் மக்கள் மனதில் ஒரு அதாவது வந்து பார்ப்பனிய துவேஷத்தை கொண்டு வந்து சான்ஸ்கிரிட் ஹிந்தி மேலே ஒரு விரோதத்தை கொண்டு வந்து இவர்கள் செய்த காரியத்தால் அப்போ வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஒரு காலேஜில் ஸ்கூலில் இருக்கிற படிக்கிற பசங்க கூட அசால்ட்டாக 5 லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. அவர்களுக்கு வந்து லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர், அவங்களுக்கு ஒரு தடையே இல்லை, அவர்களுக்கு வந்து உண்மை விளங்கி இருக்கிறது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இதன் மூலமாக தீக்காவினுடைய பெயர், முக்கியமாக வீரமணி அவருடைய பெயர் கெட்டுக்கொண்டிருக்கிறது. வீரமணி இப்படி வந்து ஒரு பகல் கனவு கண்டு கொண்டிருந்தால் அவர் வந்து உடனடியாக அந்த பகல் கனவை கலைத்து விடலாம்.